ஹாய், வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் நம்மளோட வீட்டில் என்ன இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நான் என்ன லஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வடையும் பாயசமும் தான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறேன். ஆல்ரெடி வந்து சாதம் வந்து வச்சுட்டேன். ஒரு சைடு பால் பாயசம் செய்யறதுக்கு வந்து பால்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி சாதம் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த சைடில் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், பாலை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, முதல்ல வந்து வடைக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கும் பட்டாணி பருப்பை தான் வந்து வடை செய்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். அதாவது வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அடுப்பு வந்து ரெண்டு தான் இருக்கு அப்படின்றதுனால ஒன்று தான் செய்ய முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வடைக்கு வந்து மாவு மட்டும் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு வந்து உள்ள போட்டுக்கலாம். பருப்பு போட்டுட்டு கூடவே வந்து தோல் எல்லாம் உரிக்காம அப்படியே வந்து பூண்டு எடுத்துருக்கேன். இந்த பூண்டு உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து காய்ச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே கொஞ்சம் வந்து உப்பும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு, ரொம்ப பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு இருக்க மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி அரைக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா வடை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பருப்போட இருக்கும் போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் வந்து எப்பவுமே அப்படிதான் போடுவேன். இப்ப வந்து இது என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறை குறைப்பா வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். போன தடவை வந்து வெங்காயம் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதனால இந்த தடவை முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன், போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிருவோம். ஏன்னா வந்து அடுத்தது அந்த சைட்ல வந்து பாசிப்பயிர் தான் வந்து வைக்க போறேன். அதனால வடை வந்து கொஞ்சம் லேட்டாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடா போட்டா நல்லா இருக்கும் காலைல சாப்பிடறதுக்கு அப்படின்றதுனால நான் வந்து மாவு மட்டும் ரெடி பண்ணி இப்ப க்ளோஸ் பண்ணி நான் இங்க வந்து வச்சிடறேன். தட்டு போட்டு இதை வந்து மூடி வச்சாச்சு. இப்ப வந்து வடமாவு பந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம பச்சை பயிர் தான் வந்து கடைய போறோம். பச்சை பயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கூடவே பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். உள்ள இதை வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் கூட சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சமா வந்து சீரகம் மட்டும் சேர்த்துட்டு இது வந்து அப்படியே குக்கர்ல தான் வைக்க போறேன். எப்பவுமே வாரத்துல கண்டிப்பா வந்து ஒரு நாள் எங்களோட வீட்டுல வந்து பச்சை பயிர் வந்து இருக்கும். ஏன்னா அது வேக வச்செல்லாம் கொடுத்தா யாரும் சாப்பிடறது இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி கடைஞ்சி கொடுக்கும் போது டேஸ்டாவும் இருக்கும், நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு வந்து சேர்த்துட்டேன். அடுத்ததான் வந்து கொஞ்சமா சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் போட்டு நம்ம வந்து தண்ணி வச்சு குக்கர்ல வந்து வச்சிடலாம். போட்டாச்சு. அடுத்ததா வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து போட்டேன். இப்ப வந்து தண்ணி ஊத்திட்டு நம்ம அந்த சைடு வந்து பச்சை பயிர் வந்து இப்போ வந்து பச்சை பயிர் வந்து இந்த சைடு வச்சிருக்கு. இப்ப இது ரெண்டும் ரெடி ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. அதனால கிச்சன்ல வந்து நமக்கு வேலை இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ன செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து பச்சை பயிரும் வந்து விசில் வந்துருச்சு. அதனால இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பச்சை பயிரை கடையிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, பாயசத்துக்கு வந்து முந்திரி திராட்சை இது எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வறுத்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு அடுப்புமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால இப்போ என்ன பண்ணலாம்னா, இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் பாயசம் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து வடை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட லஞ்ச் வந்து ஓவர். இப்போ வந்து பாயசம் எப்படி செய்யலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக வந்து சேமியா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். இப்போ
வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா வந்து தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜவ்வரிசி வந்து இதுல போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து பாயசத்துக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா பச்சைப்பயிர் வந்து கடையறதுக்கு குக்கர்ல ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு வந்து தாளிச்சு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ள வந்து தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஜவ்வரிசி வந்து உள்ள போட்டா கரெக்டா இருக்கும். ஜவ்வரிசி வந்து உள்ள போட்டா இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நான் மூடி வச்சுக்கிறேன். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதை என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு குக்கர்ல வந்து பயிர் பச்சைப்பயிர் வந்து எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். பச்சைப்பயிர் வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சதை வந்து கொட்டிடலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா தம்பி கொஞ்சம் இதுல இருந்தா பயிர் வந்து எடுக்க போறேன், அதனால அவனுக்கு மட்டும் தனியா மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சேர்த்து வந்து கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து தாளிச்சதை வந்து கொட்டிட்டேன். கொட்டிட்டு இதை வந்து ஒரு தடவை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துடுறேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பருப்பு வெந்துடும். கடைஞ்சிட்டேன், எல்லாமே போட்டாச்சு. உப்பு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊத்தி நான் இப்போ உப்பு ஒரு தடவை வைப்பேன். வச்சுட்டு தாளிச்சு கொட்டிட்டு அப்படியே வந்து இறக்கிடுவேன். இன்னைக்கு வந்து விசில் வந்துச்சு, ஆனா கொஞ்சம் சரியா வேகாத மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வந்து இப்ப அதுல வச்சிடலாம். இப்போ வந்து இது இந்த சைடு வச்சாச்சு. ஒரு ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாயசம் தான் ரெடி பண்ணோம். கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜவ்வரிசி வெந்துருச்சு அப்படின்னா இப்ப நம்ம அடுத்தது வந்து பால் எடுத்து முடிக்கலாம். ஜவ்வரிசி வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதா இருக்கு, அதனால கொஞ்சம் வந்து வேகட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வறுத்து வச்ச சேமியாவே வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்னா வந்து வேகட்டும். ஜவ்வரிசி வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால சரி கொஞ்சம் ரெண்டுமே வேகட்டும் அப்படின்றதுனால நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து ஏலக்காய் மட்டும் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வந்து சக்கரை போட்டு இறக்கிட்டோம். சக்கரை போட்டு இறக்கிட்டோம்னா பாயசம் வந்து ரெடி ஆயிடும். பருப்பு வந்து விசில் வந்துருச்சு, இதை ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து கூட கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஆல்ரெடி வந்து நான் சேர்த்துட்டேன். கொஞ்சமா வந்து சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பால் வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாம் வந்து போட்டாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிருச்சு அப்படின்னா வந்து பாயசம் வந்து ரெடி ஆயிடும். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணலாம்னா இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து வடை வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாயசத்தை வந்து இந்த சைட்ல வந்து நம்ம மாத்தி வச்சிருவோம், ஏன்னா அது கொஞ்சம் அடுத்து ஸ்லோவா இருக்குன்றதுனால சிம்ல கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து நம்ம வடை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்ப
வடை வந்து கொஞ்சம் பெருசா தான் வந்து நீ போட்டுருக்கேன். காலையிலேயே வந்து தம்பி எழுந்திரிச்சிட்டான் சின்னவன், அதனால வந்து கொஞ்சம் சத்தமா தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாவே. சரியா வீடியோவும் எடுக்க விடல, அழுதுட்டே இருந்தான். அதனால இப்ப தேவேஷ் வந்துட்டான், அதனால ஹால்ல உட்காந்து ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால வீடியோ ஃபுல்லாவே கொஞ்சம் சத்தமா தான் இருக்கும். இன்னைக்கு தேவேஷ் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இதான் கொடுத்து அனுப்ப போறேன். அவனுக்கு வந்து பச்சை பயிர் கடையிறது ரொம்ப பிடிக்கும், அதனால அவனுக்கு பச்சை பயிர் கொடுத்துட்டு வடை கொடுக்க போறேன். கல்லு கொஞ்சம் பாயசம் வந்து சாப்பிட்டு போயிடுவான். பாயசம் வேணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன், அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து பாயசம் வந்து சாப்பிட்டுப்பான். பாத்தீங்கன்னா வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாயசம் பாத்தீங்கன்னா அந்த சைடுல வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அது கொதிச்சிருச்சு அப்படின்னா வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாத்தீங்கன்னா வடை எல்லாமே சுட்டு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பாசிப்பயிர் வந்து பச்சைப்பயிர் வந்து கடைஞ்சு பச்சைப்பயிரும் வந்து ரெடியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பால் பாயசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம் வந்து மதியத்துக்கு வடிச்சு வச்சிட்டேன். இப்போ வந்து மதிய லஞ்சுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம தேவிகா லங்கன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.